ஜி அனைவருக்கும் வணக்கம். ஒரு புது பாலம் போட்டிருக்காங்க, இங்கே மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாடு முழுவதும் எல்லா பக்கம் பாலம் போட்டிருக்காங்க. இது எதுக்காக நான் நின்று எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறது ஒரு சிறு விளக்கம் கொடுக்குறதுக்காக நான் இது எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து போர்டு வச்சுருக்கு. இப்போது வந்து இங்கேருந்து நம்ம புதுசாக ஒருத்தர் வர்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த பாலத்தில் எதுவுமே தெரியாது. அப்போது கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு உணர்த்துது என்னென்னா, இந்த ஒரு சிவப்பு கலரில் கருப்பு கலர் 20 போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஸ்பீடு லிமிட்டு, இவ்வளோ தான் போகணும் அப்படின்ட்டு. அடுத்து வந்து டர்னு, ஒரு 4 வச்சுருக்காங்க பாருங்கள், அடுத்து டர்ன் திரும்பணுங்கிறக்காக இது. இது வந்து ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது அப்படிங்கிறக்காக ஒரு அடையாளம். ரெண்டாவது அவங்க வந்து கோ ஸ்லோ, அதாவது ஸ்லோவாக போங்க அப்படின்ட்டு. இத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த பாலத்து மூலமாக சொல்லிக் கொடுக்குது. நம்ம இதை சரிவர கவனித்து நம்ம சென்றோம்னா விபத்துகள் தவிர்க்கலாம் அப்படிங்கிறக்காக. இந்த பாதையை பாருங்களேன், எதுக்காக அது வச்சுருக்குது அப்படிங்கிறது உணர்த்துறக்காக. இந்த பாதை வந்து திரும்புது முடியுமா முடியாதா, திரும்பிகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நேரம் திரும்புது. புதுசாக வரவங்களுக்கு இது எப்படி தெரியும், நான் ரெகுலராக வர்றதுனால எனக்கு தெரியுது. அதனால் இந்த விழிப்புணர்வு அந்த கவர்மெண்ட் கொடுக்குது, அதை நம்ம சரிவர பயன்படுத்தி விபத்துகளை தவிர்ப்போம், கவனக்குறைவாக செல்வதையும் தவிர்ப்போம். நன்றி. உங்களின் நண்பன் லாஸ்ட் பெஞ்ச் கலர் கிளாஸ்.